ஜெயந்தர் டிவி நேயர்களுக்கு அழகிய காலை வணக்கம். இந்த காலையிலையும் சாயங்காலமும் அண்ணாந்து வானத்தை பார்த்திங்கன்னா பறவைகள்லாம் அவங்க கூட்டுக்கு பறந்து போயிட்டுருக்கோம், இல்லை கூட்டிலேருந்து பறந்து வரும். முக்கால்வாசி மோஸ்ட் ஆஃப் த டைம் ஈவினிங்கில் பறவைகள் தங்களுடைய கூட்டுக்கு திரும்பி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு வி ஃபார்மேஷனில் போகும். இந்த ஆங்கில எழுத்து வி இருக்கு இல்லையா, அந்த வி ஃபார்மேஷனில் தான் பறவைகள்லாம் பறந்து போகும். ஏன் அந்த மாதிரி பறக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, முக்கியமாக அந்த கீஸ் அது வந்து அப்படி தான் பறந்து போகும். ஏன் அப்படின்னா, முன்னாடி இருக்கிற பறவை அதோடைய ரெக்கைகளை பறக்க விடும்போது, வென் இட் ஃப்ளாப்ஸ் இட்ஸ் விங்ஸ், பின்னாடி இருக்கிற பறவைக்கு ஒரு அப்லிஃப்மெண்ட், ஒரு ஏர் அப்லிஃப்மெண்ட்டை அது கொடுக்குது. ஸோ அது வந்து ரெக்கைகளை விரித்து பறக்கும்போது, இப்படி சிறகு அடிக்கும்போது, அந்த காற்று வந்து பின்னாடி வர பறவைக்கு ஒரு உந்துதலை கொடுக்குது. ஸோ இந்த வி ஃபார்மேஷனில் பறவைகள் பறக்கும்போது கிட்டத்தட்ட 72% எனர்ஜி வந்து குழந்தைங்க அந்த கீஸ் வந்து சேவ் பண்ணுது. அதனால தான் அந்த பறவைகள் வி ஃபார்மேஷனில் பறக்குது. அந்த லீடு, அதாவது முன்னாடி பறக்கிற பறவை எப்போல்லாம் டயர்டாயிடுதோ அப்போது பின்னாடி அது வந்து சேர்ந்துக்கும். ரெண்டாவதாக இருக்கிற பறவை இப்போ வந்து முன்னாடி பறக்க ஆரம்பிச்சிடும். ஆக இந்த பறவைகள் வந்து ஒத்துமையாக ஒன்றா பறக்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதாவது ஒரு பறவைக்கு வந்து அடிபட்டுட்டாலோ, இல்லை ரொம்ப டயர்டாகி அந்த ஃபார்மேஷனை விட்டு வெளியில் வந்துட்டாலோ, அது தனியாக கீழே பூமியை நோக்கி வரத்துக்கு அந்த பறவைகள் விடவே விடாது. கூடவே ரெண்டு பறவைகள் வரும், வந்து அந்த பறவை வந்து டயர்ட்னஸ் நீங்கி உடம்பு சரியாகி, இல்லை வேடன் சுட்டுட்டான் அதோடைய கதி முடிய போகுது அப்படின்னா, அது கூடவே இருந்து அந்த பறவையுடைய அமைதிக்கு அப்புறம் இந்த கூட இருந்த பறவைகள் பழைய ஃபார்மேஷனை தேடி போகும், இல்லை புதுசாக பின்னாடியே பறந்து வர ஃபார்மேஷனில் சேர்ந்துக்கும். ஆக பறவைகள் வந்து ரொம்ப தூரத்துக்கு தனியாக பறக்காது, ஏதாவது ஒரு ஃபார்மேஷனில் கூட சேர்ந்து தான் போகும். அதாவது பறவைகள் ஒன்றுத்துக்கு ஒன்று சப்போர்ட் கொடுத்துட்டு தான் இருக்கும். நாமளும் பண்ணுறோமே, என்ன பண்ணுறோம், ஒரே இடத்துக்கு ஒரே நேரத்துக்கு நாம் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுறோம், எந்த ஃபார்மேஷனில் நாம் போகிறோம், சென்னையில் தமிழ்நாட்டில், ஆஹா நம்மளுடைய டிராஃபிக்கை பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நாமே மெடல் கொடுத்துக்கணுங்க. பா, வண்டி ஓட்டுற ஒவ்வொருத்தருக்கும், டூ வீலர் ஆகட்டும், ஃபோர் வீலர் ஆகட்டும், பெரிய வண்டி பல்லவன் ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மெடல் கொடுக்கணும். என்ன மெடல் தெரியுமா, பொறுமை, டாலரன்ஸ் அப்படின்னு ஒரு மெடல் கொடுக்கணும். பா, ஆட்டோக்காரங்களை வந்து அப்படியே உரசுற மாதிரி வருவாங்க, நம்ம பிரேக் போட்டோம்னா உடனே அவங்க பூந்து போவாங்க. இந்த நம்ம ஊரில் வண்டி ஓட்டிட்டோம்னா எங்கே வேணாலும் வண்டி ஓட்டிடலாங்க, இது வந்து காம்ப்ளிமெண்ட் கிடையாது, நாம் வெக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பறவைகள் இயற்கையாக அதுங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது, ரூல்ஸ் கிடையாது, ஆனால் இயற்கையாக அவங்களே ஒரு ரூல்ஸை போட்டுக்கிட்டு அந்த ரூலில் அழகாக பறந்து போகுது. நாம் பறவைகளை விட, மிருகங்களை விட பெரிய அறிவில் சிறந்த மனிதர்கள் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணுறதில்ல. ரூல்ஸ் போட்டால் அது வந்து மீறுறதுக்கு தான் நாம் இருக்கோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்களேன், கடந்த ஒரு வாரத்தில் எத்தனை தடவை நீங்கள் சிக்னலில் நின்று போயிருக்கீங்க, எத்தனை தடவை தோ வந்துடும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் 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 அப்படியே நகுந்து 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 சிக்னலை எஸ்கேப் ஆகி போயிருக்கீங்க. இங்கே கூட பறவைகங்க வந்து முன்னாடி போகிற பறவை டயர்டாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்கிற பறவைங்க வந்து சத்தம் கொடுக்கும், கத்தும். அந்த சத்தம் எல்லாம் நீங்கள் கேட்கலாம், கிராமத்து பக்கம் இருந்தீங்கன்னா, இல்லை சிட்டிலேயே அவுட்ஸ்கர்ட்ஸ் பக்கம் இருந்தீங்கன்னா, இப்போவும் அந்த வி ஃபார்மேஷனில் பறவைங்க பறக்கிறத நல்லா பார்க்கலாம். கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 நாளைக்கு நான் சொன்னதெல்லாம் வந்து உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பின்னாடி பறவைங்க அதுங்க சத்தம் போடும், ஹாரன் கொடுக்கும். எதுக்குன்னா முன்னாடி போகிற பறவைக்கு டயர்ட்னஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு உந்து சக்தி கொடுக்கும். ஆனால் இங்கே நாம் என்ன பண்ணுறோம், நம்ம ஊரில் ஹாரன் எதுக்கு அடிக்கிறோம், போயா முன்னாடி போ,
பா என்ன ஒரு ஒத்துமை இல்லை நமக்குள்ள. ஒரே இடத்துக்கு ஒரே ரோட்ல தான் நம்ம போயிட்டுருப்போம், ஆனால் ஒருத்தரை மிந்தி ஒருத்தர் எப்படி போகிறது, என்ன மாதிரி நம்ம வண்டியை வேகமாக போய் சேரலாம். எப்போவும் இறங்கினோம்னா அந்த ரோட்ல ஒரு டிராஃபிக் டென்ஷன் தான், நாம் தான் முன்னாடி போகணும். கவர்மெண்ட்லேயும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க, நீங்கள் பிந்தி போங்க, முன்னாடி வரவங்களுக்கு வழி விடுங்க, நீங்கள் செல்லுங்கள், என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க அவங்களும். நாம் எதையும் கேட்கறது இல்லை. டிராஃபிக் பீப்புள் நின்னா கூட நாம் அவங்கள மதிக்கிறதே இல்லை. இது வர சொல்லிப்போம், எப்படி போகிறான் பாரு, இதை பார்த்துக்கிட்டே தான் போலீஸ்கார் நிற்கிறாருன்னு. ஒரு சிக்னலில் ஒரு ரெண்டு பைக்கு வேகமாக போகிறது தான் நாம் யோசிக்கிறோம். சிக்னலில் நிற்காமல் இங்கே போலீஸ்காரங்க அங்கேயே தான் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தினப்படி இதே தான் வேலை, பழகி போச்சு. இல்லை ஐந்தறிவு இருக்கிற பறவைகளே ஒழுங்காக பறந்து போகுது, ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து போகுது, உடம்பு சரியில்லைன்னா அந்த பறவைக்கு சப்போர்ட் கொடுத்து போகுதுன்னு நாம் சொல்கிறோம். இங்கே நாம் எத்தனை பேர் ஆம்புலன்ஸ் சத்தத்தை கேட்ட உடனே லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ ஓரமாக ஒதுங்குறோம். ரொம்ப புத்திசாலித்தனமாக அப்போ தான் ஆம்புலன்ஸ் பின்னாடியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அவங்களாம் அதிபுத்திசாலிகள், வேகமாக போயிடுறாங்களா ஆம்புலன்ஸு கூடவே. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறத முதல்ல நம்ம சமுதாயத்தில் கிடையவே கிடையாது. எத்தனை ஆம்புலன்ஸுகள் டிராஃபிக்கில் நின்றுட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குது. பறவைகளுக்கே இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது ஐந்தறிவு, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியணும் தெரிஞ்சுக்கணும், அத்தனை உயிரினங்களுக்கும் நாம் ரோல் மாடலாக முன்னுதாரணமாக இருக்க வேண்டாமா? தயவு செஞ்சு இத்தனை விஷயங்களையும் ஆலோசனை பண்ணி பாருங்கள். அவன் திருந்துட்டோம் இவன் திருந்துட்டோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நாம் எப்படி வண்டி ஓட்டிகிட்ருக்கோம், நாமளும் சமுதாயத்தின் ஒரு அங்கம், நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பாருங்கள். இப்படி ஒவ்வொருத்தரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா ரூல்ஸ் வேண்டாம், ரெகுலேஷன்ஸ் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எல்லாமே சுயம், செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்துடும். இந்த விஷயத்தை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். வளர்ந்து வர டிராஃபிக் கயோஸை குறைக்கிறதுக்கு நம்ம பங்கு அதில் என்ன அப்படின்னு யோசிங்க. பறவைகளே ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து வாழணுங்கிறத தெரிஞ்சிருக்கும்போது நாமளும் ஒருத்தரோட ஒருத்தர் சார்ந்து இருக்கிறதுல என்ன தப்பு? இன்னைக்கு இந்த கதையோட உங்களை சந்திச்சிருக்கேன். அடுத்த எபிசோடில் வேறு ஒரு கதையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.